வணக்கம் நண்பர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடரினை தொடர்வோம். வாருங்கள், வீடியோவுக்குள்ளே போவோம். உலகம் சுற்றும் வாலிபனும் முதல் தேர்தல் வெற்றியும், அரசியல் சேவையோடு கலை சேவையையும் அவர் கைவிடவில்லை. உலகம் சுற்றும் வாலிபன் என்ற அற்புதமான காவியத்தை படைத்தார். இரட்டை வேட படம் ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் படப்பிடிப்பை நடைபெற்றன. முருகன் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்த அழிவு தரும் கண்டுபிடிப்பை கொலை கும்பல் கண்டுபிடிப்பதை அறிந்து அவர்கள் கையில் அந்த அழிவு பொருள் கிடைக்காமல் செய்ய பாடுபடும் அருமையான பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த படம். ஒவ்வொரு காட்சியும் பார்ப்பவர் நெஞ்சை கொள்ளை கொள்ளும். எக்ஸ்போ 70 என்ற ஜப்பானிய கண்காட்சியை இப்படத்தின் மூலம் பார்க்க பார்க்க அதிசயம். படம் நன்கு வருவதற்காக பணத்தை அள்ளி அள்ளி இறைத்தார் எம்ஜிஆர். தயாரிப்பாளர்களை அதிக செலவு செய்ய வைக்கிறார் என்று அவர் மீது குற்றம் சொல்வார்கள். படம் நன்றாக வர வேண்டும் என்பதற்காகவே செலவு கூடுகின்றது. அவரை வைத்து படம் எடுத்த எந்த தயாரிப்பாளரும் நான் நஷ்டப்பட்டேன் என்று சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் படங்களில் நஷ்டம் என்றால் தேவர் அவரை வைத்து 16 படங்களை எடுப்பாரா? படம் வெளியாவதை எதிர்க்கட்சி தடுத்தது. தியேட்டர் முன்னர் எதிர்க்கட்சி ஆட்கள் கலவரம் செய்தனர். சென்னையில் படத்திற்குரிய பணிகள் நடத்தாமல் பாதுகாப்பாய் மும்பையில் நடத்தினர். எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபனை அவரின் ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்தனர். தமிழ்நாடு முழுக்க போஸ்டரே ஒட்டாமல் படம் வெளியாகி அமோக வெற்றி பெற்றது. ரசிகர்கள் அப்படத்தை திரும்ப திரும்ப பார்த்தனர். ஹாலிவுட் படம் போல் அப்படத்தை தயாரித்திருந்தார் எம்ஜிஆர். வசூலில் மிகப்பெரிய சாதனையை படைத்தது அந்த படம். சென்னை தேவி பாரடைஸில் 182 நாட்களும், அகஸ்தியாவில் 176 நாட்களும், மதுரை மீனாட்சியில் 217 நாட்களும், திருச்சி பேலஸ் தியேட்டரில் 203 நாட்களும், கோவை ராஜாவில் 175 நாட்களும், இலங்கை கேபிட்டல் தியேட்டர் 203 நாட்களும் ஓடி சாதனை படைத்தது. 1000 கைகள் அணைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகள் இட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை என்று அரச கட்டளையில் எம்ஜிஆர் பாடியதை போல அப்படத்தை ஓடவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டியவர்களின் முன் படம் சூப்பர் ஹிட்டானது. கட்சி ஆரம்பித்த 7 மாதத்தில் திண்டுக்கல்லில் இடைத்தேர்தல் 20/5/1973 அன்று நடந்தது. திமுக பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராஜாங்கம் மறைவை ஒட்டி இந்த தேர்தல் ஆளும் கட்சியினர் பல பிரச்சனைகளை எம்ஜிஆருக்கு கொடுத்தனர். ஆனால் எம்ஜிஆரால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் மாயத்தேவர் மாபெரும் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மாயத்தேவரின் வெற்றியை ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதே ஆண்டு பட்டிக்காட்டு பொன்னையா என்ற படத்திலும் எம்ஜிஆர் நடித்தார். எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாறு தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.